ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நிலத்துல வாழ்ற விலங்குகள்ல யானை தான் ரொம்பவே பெருசு. என்னதான் அதோட சைஸ் பெருசா இருந்தாலும் மனுஷங்கள மாதிரியே அன்பாவும் அரவணைப்பாவும் இருக்கும். ஒருவேளை அதோட குட்டி அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தாயான அதோட தும்பிக்கைய வச்சு அதை டச் பண்ணி கேர் பண்ணி அதை சமாதானப்படுத்தும். ரொம்பவே இன்டெலிஜென்டான யானைங்களுக்கு எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்ல, இதோட ஃபீலிங்ஸ் அதுங்களுக்குள்ள மட்டும் இல்ல மனுஷங்க கிட்ட காட்டுறதும் நீங்க பாத்திருப்பீங்க. வீட்டுல வளர்க்குற யானைங்க மட்டும் இல்ல, காட்டுல வளர்க்குற யானையா இருந்தா கூட மனுஷங்களை தொந்தரவு படுத்தாது. அதோட வழியில குறுக்க போனா வராதீங்கன்னு சொல்றதுக்காக எச்சரிக்கை தான் பண்ணும். ஆனா அதையும் மீறி அது கிட்ட வம்பிழுத்தா கண்டிப்பா அதை அட்டாக் பண்ணும். நம்ம நாட்டிலேயே யானைகளை அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சுக்கிட்டு பல பேர் மத்தியில வளர்த்துட்டு தான் வராங்க. அவ்வளவு பெரிய யானை அவங்க சொல்ற எல்லாத்தையுமே செய்யறத பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பாசமா மக்கள் கிட்ட அது பழகிட்டு தான் வருது. இவ்வளவு புத்திசாலித்தனமாவும் பாசமா இருக்கிற யானை இறந்ததுக்கு அப்புறம் தொட்டா கண்டிப்பா நமக்கும் அது பேராபத்தா வந்து முடிஞ்சிடும். ஏன் இறந்து போனதுக்கு அப்புறம் யானையை தொடக்கூடாது அப்படின்ற பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்னதான் யானை உயிரோடு இருக்கும்போது அமைதியாகவும் பாசக்கார பயப்புள்ளையாகவும் இருந்தாலும் அது இறந்து போயிருச்சுன்னா சடனாக அதுவே நமக்கு ஒரு டெத் வாரண்டாக மாறிடும். யானை இறந்த பிறகு அதோட வயிற்றில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே டீகம்போசிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அதோட பசி அது தீத்துக்கணும்ல. இதோட விளைவாக அதோட உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான நேச்சுரல் கேஸஸ் உருவாகும். அதுலேயும் அதிகமாக மீத்தேன் கேஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். யானை உயிரோடு இருக்கும்போது எக்கச்சக்கமாக அதாவது ஏகப்பட்ட கிலோமீட்டர் நடக்கும். இதனால் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ப்ராப்பரா வர்க் ஆகும். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் உடம்புல இருக்க கேஸை எப்படியாவது வெளியில தள்ளிடும். ஆனா இதுவே இறந்த பிறகு டைஜஸ்டிவ் சிஸ்டம் சுத்தமா வர்க் ஆகாது. இதனால ஜெனரேட் ஆகிற கேஸ் வெளியில போக வழியே இல்லாம உடம்புக்குள்ளேயே தங்கிடும். அது மட்டும் இல்ல, வெளியில போக ஏதாவது வழி இருக்கான்னு எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்கும். இதனால உடம்புல இருக்க கேஸோட பிரஷர் எல்லாமே ஹை ஆகி ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில போறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல லைட்டா ஒரு கீறல் பட்டாலும் உடனே வெடிச்சிரும். சில நேரத்தில் அந்த யானையோட உடம்புக்குள்ள அந்த கேஸால உருவாகிற பிரஷரை தாங்கக்கூடிய சக்தி இல்லனா கூட தானாவே வெடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா வெடிக்கும் போது பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்களோட செதை கூட கிழிஞ்சு போயிடுமா. அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனாலதான் இறந்து போன யானைய கொஞ்சம் தூரம் வந்துதான் பாக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ரீசன்னாலதான் செத்து போன யானைய தொடக்கூடாதான்னு கேட்டா இது மட்டும்தான் ரீசன் இல்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், யானை அதோட எமோஷன்ஸ ரொம்ப அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதாவது உயிரோட இருக்கும்போது எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் அது காட்டுதோ அதே அளவுக்கு எமோஷன்ஸ இறந்த விலங்குகள் கிட்ட கூட காட்டும். எந்த ஒரு அனிமல்ஸும் இறந்த அனிமல் கிட்ட இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ காட்டவே காட்டாது. ஆனா யானைங்க மனுஷங்க மாதிரியே இறந்து போன அனிமல அதோட தும்பிக்கையால தடவி இறந்து போன அனிமல் பக்கத்திலேயே பல நிமிஷம் வரைக்கும் அமைதியா இருக்கும். இது அப்ப மட்டும் கிடையாது, பல வருஷம் கழிச்சு கூட அந்த பக்கமா வந்துச்சுன்னா அந்த யானை இறந்து போன இடத்துல சைலண்டா கொஞ்ச நேரம் நின்னுட்டு அங்க அதோட எலும்பு இருந்தா கூட அதை தடவி பார்த்துட்டு தான் போகும். சில வருஷத்துக்கு முன்னாடி கென்யால இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நேர்லயே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. யானை கூட்டத்துல ஒரு யானை இறந்து போற சூழ்நிலையில இருக்கு. அதை புரிஞ்சுகிட்ட ஒரு யானை அது பக்கத்திலே நின்னுட்டு அழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த யானைக்கு தெரியும் அந்த யானை இறந்து போக போகுதுன்னு. ஆனாலும் அதை எப்படியாவது லிப்ட் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஆனாலும் ஒண்ணுமே வேலைக்காகல. அந்த யானையும் நைட்டு ஃபுல்லாவே அது கூடவே இருந்திருக்கு. ஆனா நடுராத்திரியே அந்த யானை இறந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில இந்த யானை கூட்டத்தை சேர்ந்த மத்த எல்லா யானைகளும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அந்த எல்லா யானைகளும் இறந்து போன யானைய சுத்தி சுத்தி அதோட தும்பிக்கையால தொட்டு அதுக்கு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. மூணாவது நாள் இன்னொரு யானை கூட்டம் வந்து இறந்து போன யானையோட உடம்ப நல்லா தொட்டு பார்த்து சில நிமிஷம் அமைதியா நின்னுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சுங்க. அஞ்சாவது நாள் இறந்து போன யானை கூடவே சுத்திட்டு இருந்த ஒரு யானை இறந்து போன யானையோட எலும்பை தொட்டுக்கிட்டே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இறந்து போன யானை கூட்டத்தை சேர்ந்த எல்லா யானைகளும் அங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அதே இடத்துல நின்னு கண்ணீர் விட்டுட்டு போயிருக்குதுங்க. இறந்து போன யானை பக்கத்துல போக கூடாதுன்றதுக்கு இதுதான் இன்னொரு ரீசன். ஏன்னா இறந்து போன யானை பக்கத்திலேயே அதை சுத்தியே அதோட குடும்பமும் சரி அது கூட சுத்திட்டு இருந்த வேற யானை கூட்டமா இருந்தாலும் சரி எப்பயும் இறந்து போன யானைய ஒரு கண் பாத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால எந்த இன்டென்ஷன்ல இறந்து போன யானை பக்கத்துல நீங்க போறீங்கன்றத அது கவனிக்கவே கவனிக்காது. நீங்க ஏதோ பண்ண வரீங்க அப்படின்றத நினைச்சுக்கிட்டு
சொல்லிட்டு கண்ணிமைக்கும் நேரத்துல அது உங்களை வந்து அட்டாக் பண்ணிடும். அதுவும் தனியா கிடையாது, கூட்டமா. அந்த மாதிரியான நேரத்துல நீங்க நினைச்சாலும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா அது உங்களை ஆக்ரோஷமா தாக்கி சாகடிச்சிரும். அதனால தயவு செஞ்சு இறந்து போன யானை பக்கத்துல யாருமே போயிடவே போயிடாதீங்க. நான் ஏற்கனவே இறந்து போன யானையோட உடம்பு வீங்கி வெடிக்கும்னு சொல்லியிருந்தல்ல, அதுக்கான வீடியோவை நீங்களே கொஞ்சம் பாருங்க. உடட்டிக்க போட்டா கப்பாக உட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா, அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.